இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு 3/4 கிலோ நாட்டுக்கோழியை வாங்கி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். இன்னைக்கு சீரக சம்பா அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே தண்ணியில் கழுவி ஊற வச்சிருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு 3 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 7 கிராம்பு, 2 பிரியாணி இலை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம். பட்டை வகைகள் பொரியட்டும். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்குற வரல வெயிட் பண்ணலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமா வதங்கதும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கியதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனால 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1, 2 சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விடலாம். கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நாட்டுக்கோழி சிக்கனை சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா இருத்துட்டு சேர்த்துக்கங்க. சிக்கன் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம். தயிர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
அப்பதான் நம்ம சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும் அதுக்காக தயிர் சேர்த்துக்கங்க மீடியம் ஃப்ளேம்லே வச்சி ஒரு 15 நிமிஷத்துக்கு நாட்டுக்கோழி அப்படியே வேக விடலாம் ஏன்னா நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்கும் வேகறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு 50% குக்க ஆனதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எனக்கு பச்சை மிளகாய் காரமே சரியா இருக்கு உங்களுக்கு தேவனா தனி மிளகாய் தூள் கொஞ்சமா சேர்த்துக்கங்க நாட்டுக்கோழி ரொம்ப ஹார்டா இருந்துச்சுனா இதுல ஒரு டம்ளர் தண்ணி வெச்சி மூடி போட்டு விசில் வெச்சிடுங்க ஒரு விசில் வெச்சி எடுத்துட்டு அப்புறமா அரிசி சேர்த்துக்கங்க மிக்ஸி ஜார் அலசன தண்ணி மட்டும் இதல நான் சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சி ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் அப்படியே வேக விட்டுக்கிறேன் நாட்டுக்கோழி 50% குக்க ஆயிடுச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த டம்ளர்ல 2 டம்ளர் அரிசி எடுத்தேன் 1/4 கிலோ அரிசி இதல 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி வீதம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க உப்பு வந்து எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கணும் அப்பதான் அரிசிக்கு உப்பு பிடிக்கும் தண்ணி கொதி வந்ததும் அரிசி சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி நல்லா கொதி வந்துச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியில இருக்கிற தண்ணியை சுத்தமா வடிச்சிட்டு சேர்த்துருக்குங்க நல்லா கலந்து விடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விடலாம் அரிசி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சம் சுண்டி வரணும் திக்கா வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிட்டு அது மேல இந்த குக்கரை தூக்கி வச்சி ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லயே வச்சி வேக விட்டு எடுத்துக்கலாம் 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு நம்ம பிரியாணி தரந்து பார்க்கலாம் ரொம்ப சூப்பரா வந்திருக்கு நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி பாருங்க ஒரு பக்கமா இருந்து எடுத்து இந்த மாதிரி கிளறி விடுங்க பாருங்க உதிரி உதிரியா என்ன ஒரு சூப்பரா வந்திருக்கு
நீங்களும் ஒரு ஒரு முறை இந்த மாதிரி நாட்டுக்கோழி பிரியாணியை செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி பிரியாணி, சிக்கன் பக்கோடா, மட்டன் குழம்பு, தயிர் பச்சடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.